திருநெல்வேலியில் அரசு அருங்காட்சியகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் அரசு அருங்காட்சியகத்தின் தலைவர் திருமதி சிவசத்தியவள்ளி அவர்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் மாணவர்கள் மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஜூம் ஆப் மூலம் பல கைவினை தொழில்கள் செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுத்து வருகிறார். இதில் பல துறைகளில் பணிபுரியும் விஐபிகளும் ஜூம் ஆப் மூலம் கலந்துரையாடுகின்றனர். துபாய் உலக தமிழாராய்ச்சி ஆய்வாளர் முனைவர் ஸ்ரீ ரோகிணி, கவிதை உறவு ஆசிரியர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன், சிங்கப்பூர் கவிமாலை கவிஞர் இன்பா, கடையநல்லூர் முதல்வர் முனைவர் பா வேலம்மாள், இலங்கை முதுநிலை விரிவுரையாளர் முனைவர் முருகு தயாநிதி, கலைமாமணி ஆண்டாள் பிரியதர்ஷினி, கலை பண்பாட்டுத்துறை மேலாளர் துணை இயக்குநர் முனைவர் ரா குணசேகரன், கலைமாமணி முனைவர் பாலரமணி, தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் முனைவர் கோ விஜயராகவன், தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குநர் போ ராஜேந்திரன் ஆகியோர் கலந்துரையாடுகின்றனர். மேலும் இது குறித்து அருங்காட்சியகத்தின் தலைவர் திருமதி சிவசத்தியவள்ளி கூறியதாவது, அனைவருக்கும் வணக்கம். இந்த கொரோனா கால விடுமுறை காலத்தை வந்து பயனுள்ள வகையும் கலைக்கும் விதமாக நெல்லை அரசு அருங்காட்சியகம் சார்பாக நிறைய இணைய வழியில் வந்து பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்த வண்ணமே நடந்து இருந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு புதன்கிழமையும் பெண்களுக்கான கைவினை பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஏன்னா கைவினை பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் அவங்க நேரத்தை கழிக்கலாம். ஏதாவது ஒரு கைவினை தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு கிடைச்ச அந்த நேரத்தை வந்து பயனுள்ள வகையில் கழிக்கலாம் இல்லையா. சோ அதனால இந்த கொரோனா காலத்துல கண்டிப்பா கொஞ்சம் நமக்கு டைம் அதிகமாவே கிடைக்கும். அந்த நேரம் பயனுள்ள வகையில கழிக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி பெண்கள் மட்டுமல்ல சிறுவர்கள் கூட ரொம்ப ஆர்வமா இந்த பயிற்சியில கலந்துக்கிறாங்க. இணையவழி பயிற்சி அப்படிங்கறதுனால அவங்க வந்து அவங்க பொருட்கள் எல்லாமே அவங்க வாங்கி வீட்டுல உட்காந்து ஃப்ரீயா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காண்டி நிறைய மக்கள் கலந்துக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதியில இருந்தும் இந்த நிகழ்வுல கலந்துக்கிறாங்க. அதனாலேயே இந்த கைவினை பயிற்சி வந்து இரு மொழிகளிலுமே நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழியிலும் இந்த பயிற்சி நடைபெற்று வருகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கும் பெண்களும் மாணவ மாணவிகளும் எல்லாருமே இந்த பயிற்சியில கலந்துக்கலாம். நெல்லை அரசு அருங்காட்சியகம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் புதன்கிழமை தோறும் இந்த கைவினை பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா வால் ஹேங்கிங், நிறைய வால் ஹேங்கிங், அப்புறம் பொக்கே மேக்கிங், ஜுவல்லரி மேக்கிங், அப்புறம் கிளேல என்னது வித்தியாசமா பண்ணலாம், தாஞ்சூர் பெயிண்டிங், 3D தாஞ்சூர் பெயிண்டிங், இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க எல்லாருமே, ஏன்னா இது எல்லாமே ஃப்ரீ கிளாஸ் தான். ஒரு டைம்ல வந்து இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. இதெல்லாம் போய் படிக்கணும்னா பெரிய அமௌண்ட் கட்டி கிளாஸ்க்கு போய் ரெகுலரா கிளாஸ் போய் படிக்கணும் அப்படிங்கிற இருந்த சூழ்நிலை இந்த கொரோனா காலத்துல நமக்கு இலவசமாவே கிடைக்கிறதுக்கு நெல்லை அரசு அருங்காட்சியகம் ஏற்பாடு பண்ணியுள்ளது. அதனால இதை பார்த்துட்டு இருக்க மாணவ மாணவிகளும் பெண்களிலும் உங்களது இந்த டைமை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கழிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த நிகழ்வில் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நெல்லை மியூசியம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம், நீங்கள் அங்கேயும் போய் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஜூமில் அந்த டைமில் உங்களால் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப் சேனல்லையும் போய் பார்த்துக்கலாம். இதை தவிர நிறைய தமிழ் கருத்தரங்குகள் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு பொதிகை தமிழ் சங்கத்தோடையும் தமிழ் வளர்ச்சித்துறை நெல்லை மண்டல தமிழ் வளர்ச்சித்துறையோடும் இணைந்து பாரதியின் உள்ளொளி, பாரதியின் புதிய ஆத்திச்சூடியின் புதிய பரிணாமங்கள், இப்படி பல்வேறு தலைப்புகளில் வந்து தொடர்ந்து நிறைய கருத்தரங்குகள் கவி அரங்குகள் இது எல்லாமே நடைபெற்று கொண்டு இருக்கு. நீங்க தமிழ் ஆர்வலர்களா இருந்தீங்கன்னா நீங்களும் நெல்லை அரசு அருங்காட்சியகத்தை தொடர்பு கொள்ளலாம். ஸோ இங்க நடக்கிற இந்த நிகழ்வுகள்ல உங்களது பங்களிப்பும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா, அதாவது உங்களது கவிதைகளை வாசிக்கணும், உங்களது கட்டுரைகளை வாசிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா நெல்லை அரசு அருங்காட்சியகத்தை தொடர்பு கொள்ளலாம். எனது எண் உங்களுக்கு தர, நீங்க எப்போ வேணாலும் என்னை இது சம்பந்தமாக தொடர்பு கொள்ளலாம். இந்த நிகழ்வுகள்ல எல்லாமே பாத்தீங்கன்னா பன்னாட்டு கருத்தரங்கமாகவும் பன்னாட்டு கவியரங்கமாகவும் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த தமிழ் அப்படிங்கிற இந்த மொழிக்கு வந்து வெளிநாடு வாழ் தமிழர்கள் வந்து ரொம்பவே அதிகமா அவர்களது சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கவியரங்கம் ஒரு கருத்தரங்கம் நடத்துறோம் அப்படின்னா உடனே வர முதல் கால் பாத்தீங்கன்னா ரொம்ப அது முக்கியமா சொல்லணும்னா
வட அமெரிக்காவில் தமிழ் ஆர்வலர் குழு அப்படின்னு ஒரு குழு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இந்த நிகழ்வுகள்லாம் கடந்திருக்காங்க. இப்போ போன வாரம் கூட நம்ம வந்து உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு இலக்கியங்களில் யானைகள் பற்றி என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படின்னு ஒரு இணையவழி கருத்தரங்கம் வச்சுருந்தோம். அதில் வந்து மிகவும் அதிக அளவில் வந்து வெளிநாட்டினர்கள் துபாயிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, வட அமெரிக்காவிலேருந்து, கனடாலேருந்து இந்த மாதிரி நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. ஸோ இதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம மாவட்டத்தில் இருக்க மக்களும் இது போன்ற நிகழ்வுகளை நீங்களும் கலந்துக்கணும். ஏன்னா இதில் வந்து பேசும் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆளுமைகளாக இருக்கிறாங்க. நம்ம ஆண்டாள் பிரியதர்ஷினி மேடம் பேசினாங்க, அப்புறம் தமிழ் வளர்ச்சித்துறையோட இயக்குனர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிற சிறந்த தமிழ் ஆர்வலர்கள் எல்லாமே வந்து தங்களது கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே இன்று நமக்கு ரொம்ப இலவசமாக நம்ம பக்கத்திலேயே கிடைக்கும் அப்படிங்கிறப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும். மேலும் நெல்லை அரசு அருங்காட்சியகம் சார்பாக நிறைய நிகழ்வுகள் முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட வர ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கிளேல எப்படி பிள்ளையார் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காண்டி சிறுவர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் இந்த ஒரு நிகழ்வு இணைய வழியாக நடைபெற உள்ளது. அதுலேயும் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம். அதை தவிர உங்களுக்கு புதன்கிழமை வந்து ஆகஸ்ட் 19 தேதி உலக புகைப்பட தினம். இந்த நாளுக்கு நெல்லை மாவட்டத்தில் முக்கியமான வரலாற்று சின்னங்கள், அது உங்கள் ஊரில் இருக்க ஏதாவது ஒரு பழைய கோயிலாக இருக்கலாம், ஏதாவது கல் மண்டபமாக இருக்கலாம், பழைய கட்டிடமாக இருக்கலாம், கல்வெட்டு சிற்பங்கள் இப்படி எது வேணாலும் இருக்கலாம், அதை புகைப்படம் எடுத்து நெல்லை அரசு அருங்காட்சியகத்தோட ஜிமெயிலுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே சான்றிதழ்கள் வழங்கப்படும். சிறந்த 10 படைப்புகளுக்கு வந்து சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும். ஸோ இப்படி நிறைய நிகழ்வுகள் நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் இணைய வழியாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். உங்களது இந்த நேரத்தை பயனுள்ள வகையில் கழிப்பதற்காண்டு இது போல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே நெல்லை மாவட்ட மக்கள் அத்துணை பேருமே இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசத்தியவள்ளி, மாவட்ட காப்பாட்சியர்.